ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டாடா மோட்டார்ஸை பற்றி தான். டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் இப்போ தான் 52 week லோ அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு நல்ல பாசிட்டிவான சில விஷயங்களால் பாசிட்டிவாக ஏறிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 129 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் இருந்து 209 ரூபாய் வரைக்கும் வித்தின் பிப்ரவரி மாதத்தில் இருந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளே இந்த ட்ராவலை இது ரீச் பண்ணியிருக்கு. பிப்ரவரி 8ஆம் தேதி 129 அப்படிங்கிற லெவலில் லோ வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா ஏப்ரல் 4ஆம் தேதி 209 அப்படிங்கிற 52 week ஹையை டச் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி பல விதமான நியூஸஸ் பாசிட்டிவாக வந்தது இந்த பங்கோட விலையை உயர்த்தி கொண்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ இந்த மந்த்து தொடர்ச்சியாக உயர்வதற்கு ஒரு முக்கிய காரணம்னா மார்ச் மந்தோட இந்த இயரோட சேல் வந்து டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துக்கு பாசிட்டிவாக அமைந்தது. இந்த நிறுவனத்தோட விலையை நல்ல ஒரு பூம் அப்பில் கொடுத்துச்சு. இதுக்கு நடுவில் இந்த ஸ்டாக்கை நல்ல ஒரு ஆக்கிஃபை பண்ணலாம், ஆக்கிஃபை பண்ணுறதுக்கான நிலையை டாடா மோட்டார்ஸ் ரீச் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் விஷயம் இன்வெஸ்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கும் பொழுது தற்சமயம் வந்த ஒரு நெகட்டிவான நியூஸ் இந்த பங்கோட விலையை இறக்கிடுமோ அப்படிங்கிற கேள்வி எல்லா இன்வெஸ்ட்குள்ளேயும் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் சேர்க்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த தகவல் திங்கட்கிழமை பங்கு சந்தையில் இருந்து இந்த பங்கு மேலே இம்பாக்ட் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய பேனிக்கான நியூஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு அடியில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற ட்ரேடர்ஸ்க்கும் மற்ற ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். குறித்த காலக்கெடுவிற்குள் மின்சார பஸ்களை சப்ளை செய்யாத டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் மீது மத்திய அரசின் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட இருப்பதாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க. நாட்டின் மிகப்பெரிய வாகன தயாரிப்பு குழுமமான டாடா மோட்டார்ஸ் பல்வேறு வகைகளில் வாகனங்களை உற்பத்தி செஞ்சு வராங்க. மேலும் மின்சார வாகன தயாரிப்பிலும் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டின் 11 மாநிலங்களுக்கு 1440 மின்சார பஸ்களை வாங்குவதற்கு மத்திய கனரக தொழிற்துறை நிதி ஒதுக்கீடு செஞ்சிச்சு. இதற்கான டெண்டரில் டாடா மோட்டார்ஸ் பங்கேற்று ஆர்டரையும் கைப்பற்றுச்சு. இதன்படி லக்னோ, ஜம்மு, கொல்கத்தா, இந்தூர், கவுகாத்தி மற்றும் ஜெய்ப்பூர் ஆகிய மாநிலங்களுக்கு தலா 40 மின்சார பஸ்களை சப்ளை செய்வதற்கு அரசுடன் டாடா மோட்டார்ஸ் ஒப்பந்தம் செஞ்சிச்சு. இந்த ஒப்பந்தம் மத்திய அரசின் ஃபேம் என்ற மின்சார வாகனங்களுக்கான முதல் கட்ட மானிய திட்டத்தின் கீழ் போடப்பட்டுச்சு. இதன் மூலமாக 60% அளவுக்கு மானியம் வழங்க வாய்ப்பும் ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ஒப்பந்தத்தின் குறிப்பிட்டபடி குறித்த காலக்கெடுவில் மின்சார பஸ்களை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு சப்ளையே செய்யலை. ஸோ இது வந்து மாநில அரசுகளுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸாக ஆயிடுச்சு. அதாவது காலக்கெடு நீடித்து கொடுக்கப்படும் சப்ளை செய்யாமல் டாடா மோட்டார்ஸ் தாமதப்படுத்திடுச்சு. இதனால் ஃபேம் திட்டத்தின் கீழ் மானியம் பெற முடியாத நிலைக்கு மாநில அரசுகள் தள்ளப்பட்டிருக்கு. இது மாநில அரசுகளுக்கு ஒரு பெரும் இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியுது. இதையடுத்து டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துக்கிட்ட இதையடுத்து டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் மீது சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருக்காங்க. அதன்படி டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தை அரசு டெண்டர்களில் பங்கேற்காத வகையில் கருப்பு பட்டியலில் சேர்க்க கோரிக்கை வச்சுருக்காங்க. மேலும் உத்தரப்பிரதேச அரசு டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துக்கு 3.42 கோடியை அபராதமாக விதிச்சிருக்கு. அதே போன்று மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களும் டாடா மோட்டார்ஸ் மீது கடும் நடவடிக்கையை எடுக்க திட்டமிட்டிருக்காங்க. மேலும் ஃபேம் 2 மின்சார வாகனங்களுக்கான மானிய திட்டத்தின் டெண்டர்களில் டாடா மோட்டார்ஸ் பங்கேற்க முடியாத வகையில் சட்ட ரீதியான தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்றதா திட்டமிட்டிருக்காங்க. இந்த நடவடிக்கையால் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதா கருதுகிறாங்க. ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸுக்கு திங்கட்கிழமை பங்கு சந்தையில் எந்தளவுக்கு இம்பேக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். கிட்டத்தட்ட இந்த பங்கு 1995 189 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த பங்கு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு நல்ல உச்சத்துக்கு போயிருந்தது. இதோட உச்சக்கட்ட விலை 605. அதுக்கப்புறம் சில காரணங்களால் தொடர்ந்து சரிவடைய ஆரம்பித்த இந்த பங்கு இப்போ ரீசண்டாக அக்டோபர் மாதத்துலேயும் அதுக்கப்புறமா
பிப்ரவரி மாதத்துலேயும் 129 அப்படிங்கிற அடுத்தடுத்த லோவை இது கட் பண்ணுச்சு. அதுக்கப்புறமா சில முக்கிய காரணங்களால் இந்த பங்கோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனது. இந்த நிறுவனத்தோட பாசிட்டிவ் நியூஸ், இந்த பங்கை ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி முடிவடைந்த ட்ரேடிங்கில் 209 வரைக்கும் ட்ரேட் பண்ண வச்சுது. ஸோ இந்த பங்கோட கேபிட்டல் ஹிஸ்ட்ரி இதெல்லாமே நம்ம ஒவ்வொரு Q3 ரிசல்ட் Q4 ரிசல்ட்டில் பார்த்தோம். ஸோ இந்த நிறுவனத்தோட ஆன்வல் ரிசல்ட்டும் Q4 ரிசல்ட்டும் பாசிட்டிவாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண நேரத்தில் இந்த பங்குக்கு இப்போ வந்த இந்த நியூஸு எந்த அளவுக்கு இந்த பங்கோட விலையை குறைக்க போகுது, இந்த நிறுவனத்து மேலே இந்த நியூஸ் எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்க போகுது, எத்தனை நாள் இம்பாக்ட் கொடுக்கும், சப்போஸ் இந்த பங்கு இந்த நியூஸால் விலை குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த இடத்துல நம்ம அக்யூஃபை பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கவனிச்சே ஆகணும். ஸோ 64,245 crore மேலே மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற இந்த பங்கில் தொடர்ந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணலாம். ஒரு சார்ட் அனலைஸில் இந்த பங்கு வந்து ஒரு ஃபிபினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டை தாங்கி பாசிட்டிவாக போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான நியூஸு இந்த பங்கு எந்தளவுக்கு இம்பாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த தகவலை மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அவங்களுக்கும் இந்த நியூஸ் ஒரு யூஸ்ஃபுல்லான நியூஸாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.